அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன் இன்னைக்கு பலாக்கொட்டை வச்சு கத்திரிக்காய் கூட போட்டு ஒரு வதக்கல் ஒரு சைட் டிஷ் இது எந்த ஒரு மெயின் குழம்பு கிரேவிஸ் எதுக்காக இருந்தாலும் ஒரு சூப்பரான காம்பினேஷன் சைட் டிஷ் இது இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பலாக்கொட்டை எடுத்திருக்கேன் ஒரு ஒரு பலாக்கொட்டையும் மூணு மூணு பீஸாக கட் பண்ணியிருக்கேன் ரவுண்ட் ரவுண்டாக ஒரு இருபது பலாக்கொட்டை பக்கத்தில் எடுத்திருக்கேன் பதினஞ்சு டு இருபது இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு முக்கால் டீஸ்பூனுக்கு கல்லுப்பு கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி பலாக்கொட்டை கத்திரிக்காய் கூட போ ஒன்றா போட்டால் சம்டைம்ஸ் வேகாமல் போய்டும் அதனால் சும்மா ஒரு டூ டூ த்ரீ விசில்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் அப்பதான் கத்திரிக்காய் வேகிறதுக்கும் பலாக்கொட்டையோட அந்த வெந்து இருக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அதுக்காக பாருங்கள் அது முக்கால் பதத்துக்கு வெந்துருச்சு வெந்துருச்சு இப்போ வந்து இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் நம்ம இந்த வதக்கலுக்காக கொஞ்சம் இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போது ஒரு வானலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒன் அண்ட் ஹாஃப் டு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் அதில் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஹாஃப் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுருங்க கொஞ்சம் அதிகமாக தான் நல்லாயிருக்கும் யூஸ்வலாக எல்லா இந்த வதக்கல் காய்கெல்லாம் கா குவார்ட்டர் குவாட்டர் டீஸ்பூன் தான் போடுவோம் இதுக்கு வந்து கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும் தாளிக்கிற வடகம் ப்ளஸ் கருவேப்பில பூண்டு சின்ன பல் பூண்டா எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய பல் பூண்டா இருந்தால் நீளநிலமாக நறுக்கி வச்சுக்கோங்க கூடவே வெங்காயம் சின்ன வெங்காயம் போடுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு பத்து ப பத்துலேருந்து பதினஞ்சு வரைக்கும் கூட எடுத்துக்கலாம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க தக்காளி ஒரு அரை தக்காளி போதும் இது கிரேவி மாதிரி வராது ஒரு வதக்கல் மாதிரி தான் வரும் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் என்னோடது தனி மிளகாய் தூள் வச்சுருந்தேன் அது போட்டிருக்கேன் இன்றைக்கி கொஞ்சமா உப்பு ஃபர்ஸ்டே நம்ம இந்த பலா கொட்டைக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிருக்கிறோம் அதனால கொஞ்சமா உப்பு போட்டா போதும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க கத்திரிக்காய் ஒரு அஞ்சு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இது நல்லா வதங்கட்டும் அடுப்பு கொஞ்சம் மீடியம்லேயே வச்சிருங்க காய் நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போது வேக வச்சு வச்சுருந்தோம்ல அந்த பலாக்கோட்டை அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம் தேங்காய் வந்து பாருங்கள் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப பொடி பொடியாக இல்லை கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் லேஸாக அப்போ தான் அது கரெக்டாக வேகும் அதுக்காக அதுவும் இதோடையே போட்டு நல்லா வதக்கிடலாம் அடுப்பு சிம்லையே இருக்கட்டும் கொஞ்சம் விளக்கெண்ணெய் நான் அதை மறந்துட்டேன் அப்போவே ஆட் பண்ணியிருக்கலாம் கொஞ்சமாக ஒரு டூ டிராப்ஸ் அளவுக்கு விளக்கெண்ணெய் அதுவும் இதோடவே சேர்த்து அடுப்பு கம்மியாகவே இருக்கட்டும் தான் கரெக்டாக அது வெந்து வரும் நம்ம இது நிறைய தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வைக்கிறது இல்லை லேசாக தண்ணி தெளிக்க தான் போகிறோம் அதனால பாருங்க அப்போ அப்போ அப்படியே திருப்பி திருப்பி விட்டாலே காய் நல்லா வெந்துடும் கொட்டை ஃபர்ஸ்டே வெந்தாச்சு அதனால காய் வேகிறதுக்கு தான் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டா போதும் நம்ம தண்ணி நிறையா ஊற்றுனா காய் கொல கொலன்னு போயிடும் அது இல்லாமல் இந்த டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்காது நல்லா நிறைய தண்ணி ஊற்றி வடி மறுபடியும் அதை வந்து சுண்ட வச்சு அப்போ வந்து கா அந்த டேஸ்ட் போயிடும் இது வந்து ஒரு லைட்டாக ஒரு டோஸ்ட் மாதிரி டோஸ்டடா இருக்கும் சூப்பரான டேஸ்ட்டு இது அப்படியே கூட சாப்பிட்ருலாம் இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சேலம் சுஜாஸ் கிச்சன் ஈஸியாக செய்யுங்க டேஸ்டியாக சாப்பிடுங்க